ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெங்கட் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நாம் செர்னோபிள் வெப் சீரீஸில் தேர்ட் எபிசோடை பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பம்ப் ஓப்பன் பண்ண போனவங்க கையில் வச்சிருந்த டார்ச் லைட் ரேடியேஷன் எஃபெக்ட் ஆகி ஆஃப் ஆனதை பார்த்தோம். ஸோ அதுக்கு அவங்க பேக்கப்புக்கு மேனுவலாக கையில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு டார்ச் லைட் வச்சுருந்தாங்க. அதை மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி டார்ச் லைட்டு ஆன் பண்ணாங்க. தென் அவங்க ஒரு பைப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே போனாங்க. கடைசியாக அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வால்வை பார்த்துட்டாங்க. தென் அந்த வால்வை ஓப்பன் பண்ணிட்டு வேக வேகமாக வெளியே ஓடி வந்து கதவை தட்டினாங்க. கதவை தட்டினதும் அங்கே இருந்த மிலிட்ரி அஃபிஷியல்ஸ்லாம் கதவை ஓப்பன் பண்ணி அவங்கள கட்டி பிடிச்சி வரவேற்று செலிப்ரேட் பண்ணாங்க. அங்கிருந்து எல்லோரும் அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு புன்னகையோடு போனாங்க. அடுத்து தன்னோட ஹஸ்பண்டை தேடி லூட்மில்லா ரஷ்யா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. அங்கே ரிசப்ஷன் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் நான் பார்க்கணும், அவங்க செர்னோபிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஒரு ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் இங்கே யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு மறுப்பாங்க. உடனே லூட்மில்லா தன்னுடைய பர்ஸில் இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கினாலும் அவங்க பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாஸை எடுத்துக்கிட்டு லூட்மில்லா தன்னோட ஹஸ்பண்டை தேடி ஹாஸ்பிட்டல் உள்ளே போவாங்க. உள்ளே போய் அங்கே இருக்க நர்ஸுக்கிட்ட தன்னோட ஹஸ்பண்டை பார்க்கணும், என்கிட்ட பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸ் வந்து இல்லை இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க தான் பர்ஸ்லேருந்து அகைன் காசு எடுக்கும்போது அந்த நர்ஸ் வேணாம், காசுலாம் எதுவும் வேணாம், அந்த நர்ஸ் உன் ஹஸ்பண்ட் 15 ரூமில் இருக்காரு, உனக்கு ஹாஃப் அன் அவர் தான் டைம், அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் அவங்க கண்டிஷன் அவங்கள நீ தொடக்கூடாது, தொடாமல் பக்கத்தில் இருந்து பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. லூட்மிலா உள்ளே போய் பார்க்கும்போது தன்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் லூட்மியாவை பார்த்த உடனே உங்ககிட்ட நான் எப்போயுமே தப்பிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு தங்களுடைய அன்பை பரிமாறிப்பாங்க. அடுத்த சீனில் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ்லாம் ஹெலிகாப்டரில் பவர் பிளான்ட் மேலே போய் அங்கே இருக்க ரேடியேஷன் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஸர் அண்ட் போரிஸ்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போது ப்ரொஃபஸர் போரிஸ்கிட்ட நம்ம 200 கிலோமீட்டர் எவகேட் பண்ண சொல்லியிருந்தோம், பட் ஆனால் அவங்க 30 கிலோமீட்டர் ஜோன் மட்டும்தான் எவகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு போரிஸ் ப்ரொஃபஸர்கிட்ட எனக்கு இந்த ஆர்டர் பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லும்போது ப்ரொஃபஸர் போரிஸ்கிட்ட சாரி, நான் ரொம்ப நேரம் லேபில் செலவழித்து ஒரு முட்டாளாகிட்டேன் அப்படி ஒரு மாதிரி கோபமாக குத்தி காட்டி பேசுவார். இவங்க எடுத்த இந்த டிசிஷனால் இப்போ எத்தனை பேர் உயிர் போக போதோ தெரியல அப்படின்னு ப்ரொஃபஸர் போரிஸ்கிட்ட சொல்லுவார். உடனே அந்த மிலிட்ரி அஃபிஷியல் தன் கையில் இருக்க ரிப்போர்ட்டை ப்ரொஃபஸர் அண்ட் போரிஸ்கிட்ட கொடுத்து ரேடியேஷன் லெவல் கம்மியாக இருக்குது பட் ஆனால் ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். இதை படித்து பார்த்துட்டு ப்ரொஃபஸர் ஆமாம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஃபியூல் ரேட்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு போரிஸ்கிட்ட சொல்லுவார். தூங்கிட்டு இருக்க லியூட்மில்லா தன்னோட ஹஸ்பண்ட் கதறி சத்தம் போடுறதை பார்த்து பதறி போய் உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போகும்போது தன் ஹஸ்பண்ட் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஸ்கின் ஃபுல்லாக உருகி உடம்பு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அங்கே இருக்க நர்ஸ் லியூட்மில்லாவை தடுத்து நீ இங்கே உள்ளே வரக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு வெளியே அனுப்பி கதவை முடிடுறாங்க. அடுத்து போரிஸ் சீஃப் செக்ரட்டரிக்கு கால் பண்ணி நாம் வெற்றிகரமாக தெர்மல் எக்ஸ்ப்ளோஷனை தடுத்துட்டோம், இனி பெரிய ஆபத்து இல்லை, பட் ஆனால் ஒரு அபாயம் இருக்குது, அங்கே இருக்க ஃபியூல் ராட்ஸ் உருவதுனால அது கீழே இறங்கி காங்கிரீட் பேடெல்லாம் உருக்கி க்ரௌண்ட் வாட்டர் கூட கலந்துடும் போல், பட் ஆனால் இங்கே இருக்க க்ரௌண்ட் வாட்டர் ஸ்ட்ரெயிட்டாக கியூ ரிவரில் போய் கலக்குது. இந்த கியூ ரிவரை நம்பி தான் 50 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஸோ இது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு போரிஸ் செக்ரட்டரிக்கிட்ட சொல்கிறாரு. இதை நம்ம தடுக்கணும்னா உடனே இதுக்கு அடியில் நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வைக்கணும், அதுக்கு நமக்கு சோவியத் யூனியனில் இருக்க மொத்த நைட்ரஜன் லிக்விடும் வேணும் அப்படின்னு போரிஸ் சொல்லுவார். அதுக்கு சீஃப் உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிடுவார். அடுத்து போரிஸ் ப்ரொஃபஸரை பார்த்து வாங்க நம்ம வாக்கிங் போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ப்ரொஃபஸரும் இந்த டைம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போரிஸ் ஆமாம் நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு வழுக்க டைமை கூட்டிகிட்டு போகிறாரு. ப்ரொஃபஸர் போரிஸை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். போரிஸ் இங்கே வேலை செய்கிற நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கெலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு ப்ரொஃபஸர் அவங்க ஸ்கின் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், அவங்க ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால அவங்க ஸ்கின்ல இருந்து சீவு வழியும், சீவு வழியும் போது அந்த வழியை தாங்க முடியாத அவங்க 3 வாரத்துக்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்வார். உடனே போரிஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்பார். ப்ரொஃபஸர் அதுக்கு நாம் ரெகுலராக பில்ஸ் எடுத்துக்கிறோம், பட் இருந்தாலும் இது நம்மளை ரேடியேஷன்லேருந்து காப்பாற்றாது, இது வந்து நமக்கு ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் கொண்டு வராது, பட் ஆனால் நம்மளோட டிஎன்ஏவை சேஞ்ச் ஆகிடும், அதனால் நமக்கு கேன்சர், ஃபேட்டல், பிளாஸ்டிக் அமீனியா இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது போரிஸ் நம்ம தங்குற ஹோட்டல், நம்ம ஃபோன் கால், நம்ம இருக்கிற இடம் எல்லாத்தையும் பக் பண்ணிட்டாங்க. பின்னாடி திரும்பிப்பார், அங்கே 2 பேர் இருப்பாங்க, அவங்க
இவங்களை போல் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ப்ரொஃபஸர் உடனே இவங்கள நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க. அப்போ தான் போரி சொல்லுவார், இதனால தான் நான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே போய் தன்னோட ரூமுக்கு போவாங்க. அடுத்து உலோனா ப்ரொஃபஸர் கிட்ட, நான் செர்னோபிலோட மோசமான பவர் பிளான்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் எப்படி இந்த ஆர்பிஎம் ரியாக்டர் வெடிச்சிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் கிட்ட கேட்பாங்க. உடனே ப்ரொஃபஸர் இருந்துட்டு, அதுதான் எனக்கும் தெரியல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரஷ்யன் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே உயிரோடு இருக்கிற பவர் பிளான்ட் ஒர்க்கர்கிட்ட நீங்கள் கேட்டு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணுங்கள், பார்த்து கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார். அடுத்த சீனில் டியூலாவில் இருக்க நிலக்கரி உபகரணத்தை காட்டுவாங்க. அங்கே இருக்க ஒர்க்கர்லாம் சிரித்து பேசிக்கிட்டு சோவியத் யூனியன் போல பாடுவாங்க. அப்போது அவங்கள நோக்கி காரில் சில அஃபிஷியல்ஸ் வருவாங்க. அதை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து வெளியே போவாங்க. கார்லேருந்து இறங்கி, நான் தான் கோல் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர் வந்திருக்கேன், இங்கே லீடர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே நான் தான் லீடர் அப்படின்னு ஆண்ட்ரி குளுக்கோஸ் சொல்வார். உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பார். இங்கே 45 பேர் இருக்காங்க, பட் டோட்டலாக 112 பேர் அப்படின்னு சொல்லுவார். உடனே நீங்கள் உங்கள் 100 வீரர்களை கூப்பிட்டு என் கூட ட்ரக்கில் வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு லீடர் இருந்துக்கிட்டு எங்கே அப்படின்னு கேட்பார். அப்போது மினிஸ்ட்ரி இருந்துக்கிட்டு நம்மலாம் செர்னோபில் போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது லீடர் இருந்துக்கிட்டு நாங்கள் மைனை தோன்றவங்க, பாடி இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே மினிஸ்டர் இருந்துக்கிட்டு பவர் பிளான்ட்டில் ஃபியூல் ரெட்லாம் உருகி அது நிலத்தடி நீரில் கலக்க போகுதான், நிலத்தடி நீரில் கலந்துட்டால் அந்த கிரவுண்ட் வாட்டர் ஸ்ட்ரெயிட்டாக க்யூவில் இருக்க ரிவரில் கலக்குது, அந்த வாட்டரை நம்பி தான் 50 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, இதை நாம் எப்படின்னா தடுக்கணும், கூட வாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே லீடர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் கிட்ட போய் அவர் ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு போவார். உடனே அங்கே இருக்க எல்லா ஒர்க்கரும் அவரை தட்டி கொடுத்துட்டு அவர் ட்ரெஸ்ஸு ஃபேஸ் ஃபுல்லாக கரியாக்கிட்டு போவாங்க. அடுத்து மைன் ஒர்க்கர் எல்லாரும் திருநோவிலுக்கு வருவாங்க. அப்போது போரிஸ் ப்ரொஃபஸரை பார்த்து, இந்த மைன் ஒர்க்கர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா, இவங்க கூட பழகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ப்ரொஃபஸர், இல்லை நான் பழகினதில்லை அப்படின்னு சொல்லுவார். பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த லீடர் உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு இந்த மாஸ்க் எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ப்ரொஃபஸர் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லுவார். உடனே சிகரெட் கொடுங்க அப்படின்னு கேட்டு தம் அடிச்சுக்கிட்டு சொல்லுங்கள் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அப்போது ப்ரொஃபஸர் மேப்பை காட்டி, நீங்கள் 30 மீட்டருக்கு வந்து நீங்கள் நைட்ரஜன் லிக்விடை பொருத்தணும், நீங்கள் அண்டர் கிரவுண்டில் நீங்கள் தூண்டிக்கிட்டு போகணும், எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையாலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது லீடர் வந்துட்டு அது உருகி எங்கள் மேலே விழுந்துடாதா அப்படின்னு கேட்பார். அதுக்கு ப்ரொஃபஸர், இல்லை 6 வீக்ஸ் டைம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த லீடர், இல்லை எங்களுக்கு ஆட்கள் 400 பேர் தேவை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு போரிஸ், இல்லை எங்ககிட்ட இப்போதைக்கு அவ்வளோ மீன்ஸ் இல்லை, உங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் நைட் வந்துடும், நீங்கள் நாளைக்குலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். எந்த டைமென்ஷனில் நாங்கள் தோண்டணும் அப்படின்னு லீடர் கேட்பார். உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறோம், நீங்கள் 12 மீட்டர் தோண்டுங்க. லீடர் இருந்துட்டு, நாங்கள் நாளைக்கு வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை, இப்போவே எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கிளம்புறாரு. மைன் ஒர்க்கர் தங்கள் கையில் இருக்க எக்யூப்மெண்ட்டை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சுரங்கம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. லீடர் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி எவ்வளோ டிகிரி வெப்பம் இருக்குது அப்படின்னு கேட்பார். அவங்களும் உள்ள 50 டிகிரி ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவர் பக்கத்தில் இருக்க போலீஸ்மேனை கூப்பிட்டு, எங்களுக்கு ஃபேன் தேவை அப்படின்னு கேட்பாரு. போலீஸும், ஏன் உங்களுக்கு ஃபேன் அப்படின்னு கேட்கும்போது, உள்ள 50 டிகிரி ஹீட் இருக்குது, எங்களால் சுவாசிக்க முடியாது, எங்களுக்கு வென்டிலேஷன் தேவை அப்படின்னு கேட்பாரு. உடனே போலீஸ் இருந்துட்டு, இல்லை எங்களால் ஃபேன் தர முடியாது, இந்த டஸ்ட் உங்கள் லங்ஸை பாதிக்கும், ஸோ உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், எங்களால் முடியாது அப்படின்னு போயிடுவார். அடுத்து ஹாஸ்பிட்டலில் உலானா பக்கத்து ரூமில் இருக்க இன்னொரு பேஷண்ட்டை போய் பார்க்குறாங்க. அவரை பார்த்துட்டு, நான் உள்ளானா செர்னோபில் கமிஷன்லேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட் அப்படின்னு அவங்கள இன்ட்ரொடியூஸ் கொடுப்பாங்க. எனக்கு பவர் பிளான்ட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த பேஷண்ட்டும், கண்டிப்பாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன், நான் லியோனிட், நான் சீனியர் ஆர்பிஎம்கே ரியாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவார். உடனே உள்ளானர் அவரை பார்த்து, நீங்கள் சீனியராக உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்பார். தன்னுடைய வயசு 25 அப்படின்னு அவர் சொன்னதும் அவங்க ஷாக் ஆகுவாங்க. அப்போது அவர் மூக்கிலேருந்து ரத்தம் வழியும், அதை அவங்க பக்கத்தில் இருக்க கர்ச்சீஃப் எடுத்து தொலைச்சி விடுவாங்க. அடுத்து தன்னோட கணவரை வேறு ரூமுக்கு கொண்டுட்டு போகிறத பார்த்து லூட் மேலவும் கூட போவாங்க. அப்போது அங்கே இருக்க நர்ஸ் வந்துட்டு, வேணாம் இதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட வராத, உங்கள் ஹஸ்பண்டோட உடம்பு ஃபுல்லாக போயிடுச்சு, அவர் ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனில் இருக்கார், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ இந்த இடத்த விட்டு போகிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு லூட் மேலவும், லாஸ்ட்டாக ஒன் டைம் பார்த்துக்கிறேன்,
உள்ளே போய் தன்னுடைய கணவர் உடம்பு இப்படி இருந்தும் அவங்க கூடவே இருக்கிறாங்க. பா என்ன ஒரு லவ் பாருங்கள். போரிஸ் சந்தோஷத்தில் கையில் சரக்கு பாட்டில் கொண்டுட்டு வந்துட்டு நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்க ஃபயர் நின்றுடுச்சு, மைனர்ஸ் நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லுவார். அப்போவும் ப்ரொஃபஸர் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பார். உடனே போரிஸ் இருந்துக்கிட்டு இது முடிவில்லை அப்படின்னு எனக்கு தெரியும், பட் முடிவோட ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போது அங்கே இருக்க போலீஸ் போரிஸ் கிட்ட மைனர்ஸ் உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே ஷாக் ஆகி போரிஸும் ப்ரொஃபஸரும் வெளியே வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த லீடர் வந்து எங்களுக்கு இன்றைக்கி தேவையான ஃபேனை கொடுக்க மாட்டேறீங்க, உள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்து உள்ளானா இருந்துக்கிட்டு லியோனெட் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு லியோனெட், நாங்கள் பவரை 200 400 கிலோ வாட்டுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், அப்போதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். உடனே உள்ளானே இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் எமர்ஜென்சி ஷட்டவுனை ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு லியோனெட் அக்கீமோ AZ5 ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் AZ5 பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது வெடிச்சது அப்படின்னு அவர் சொல்லுவார். உள்ளானே இருந்துக்கிட்டு நம்ப மாட்டாங்க, இல்லை இதுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு லியோனெட் வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன், அக்கீமோ தான் AZ5 ப்ரெஸ் பண்ணார், அவர் AZ5 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது வெடிச்சது அப்படின்னு சொல்லுவார். அதுவும் அவங்க அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட அக்கீமோ எந்த ரூமில் இருக்காரு கேட்டுட்டு அக்கீமோவை பார்க்க போவாங்க. அவங்க அக்கீமோவும் அங்கே நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாரு. பவர் பிளான்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு முன்னே தான் நான் AZ5 ப்ரெஸ் பண்ணேன், AZ5 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வெடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியல, எல்லாமே சரியாக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். இவர் சொன்னதை கேட்டதும் உள்ளனா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. போயிட்டு இருக்கும்போது லியூட் மில்லா தன்னோட ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் அவங்க அங்கே இருக்க நர்ஸை கூப்பிட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எதுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க. அப்போது உள்ளனாவை வேவ் பார்த்துட்டு இருக்க ரெண்டு பேர் சடனாக வந்து உள்ளனா கிட்டே நாங்கள் சென்ட்ரல் கமிஷன்லேருந்து வந்திருக்கோம், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அடுத்து போரிஸ் ப்ரொஃபஸர் கிட்டே உள்ளனாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ப்ரொஃபஸர் வந்துட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாரு. இல்லை எனக்கு தெரியல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு மீட்டிங்க்கு போகிறாங்க. அடுத்து போரிஸ் இருந்துக்கிட்டு மீட்டிங்கில் நம்ம வெற்றிகரமாக எல்லாமே முடிச்சிட்டோம், பவர் பிளான்ட்டில் ஃபயர் ஃபுல்லாக நின்றுடுச்சு, ஃபியூல் ராடும் உருகி கீழே வராது, மைனர்ஸ் நல்லா வேகமாக ஒர்க் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டாங்க, இனி எந்த பயமும் இல்லை, அடுத்து இதை பற்றி ப்ரொஃபஸர் சொல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் இருந்துட்டு போரிஸ் சொன்ன மாதிரியே நமக்கு இனி பயப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை, பட் என்ன ஒன்றுனா செர்னோபிளை சுற்றி இருக்க 260 கிலோமீட்டரில் எல்லா பீப்புள்ஸ் எவாக்கேட் பண்ணணும், அங்கே இருக்க வைல்டு அனிமல் மற்றும் டொமஸ்டிக் அனிமல் இது மூலிமா நம்ம ரேடியேஷன் பரவாமல் பாதுகாக்கணும், அண்டு பவர் பிளான்ட்டை சுற்றி நாம் ஒரு லெட் ஷீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கணும், இதனால் ஃபர்தராக ரேடியேஷன் வெளியே வராது அப்படின்னு சொல்லுவார். உடனே அப்போ ஆர்மி சீஃப் இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மெயின் தேவைப்படுது அண்ட் எவ்வளோ காலம் தேவைப்படுது அப்படின்னு கேட்பாரு. இதை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2-3 வருஷம் ஆகும், இதுக்கு எங்களுக்கு 75,000 பீப்புள் கிட்ட தேவை அப்படின்னு சொல்லுவார். உடனே சீஃப் இருந்துக்கிட்டு இதனால் எத்தனை பேர் சாவாங்க அப்படின்னு கேட்பாரு. ப்ரொஃபஸர் இருந்துக்கிட்டு 1000-10,000 பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லுவார். சீஃப் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவார். மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே போகும்போது ப்ரொஃபஸர் KGB சீஃபை பார்த்துட்டு ஏன் உள்ளானாவை அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சீஃப் இருந்துக்கிட்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்க தெரியல அப்படின்னு சொல்லுவார். உடனே போரிஸ் இருந்துக்கிட்டு நினைக்காதீங்க, அவங்க யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லை, அப்புறம் ஏன் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு ப்ரொஃபஸரும் கேட்பார். அதுக்கு KGP மினிஸ்டர் இருந்துக்கிட்டு ஆமாம் நான் தான் அரெஸ்ட் பண்ணேன், அவங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ப்ரொஃபஸர் அவங்க நமக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள நீங்கள் விடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு KGP மினிஸ்டர் இருந்துட்டு உங்கள் ரெண்டு பேரில் யார் பொறுப்பேற்றுக்கிறா, அவங்களால எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நீங்கள் யார் பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. உடனே ப்ரொஃபஸர் நான் அவங்களுக்காக பொறுப்பேற்றுக்கிறேன், அவங்களால எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லுவார். உடனே KGP மினிஸ்டர் அவங்கள நான் ரிலீஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். ப்ரொஃபஸர் உள்ளானாவை மீட் பண்ண போகிறாரு. உள்ளானா ஹாஸ்பிட்டல் நடந்தது எல்லாத்தையும் ப்ரொஃபஸர் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பேட் லவ் உள்ளானா கிட்டே பேசவே இல்லையே, அக்கீமாவோட ஃபேஸ் ரேடியேஷனால் ஃபுல்லாக பயன் ஆகிடுச்சுன்னு உள்ளானா ப்ரொஃபஸர் கிட்டே சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரும் மைன் ஒர்க்கர்ஸோட ஹார்ட் ஒர்க்னால நம்ம வெற்றிகரமாக ரியாக்டர் ஃபியூல் கிரவுண்ட் வாட்டரில் கலக்காமல் காப்பாற்றிட்டாங்க. அப்புறம் உள்ளானாவும் ப்ரொஃபஸரும் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளானா ப்ரொஃபஸர் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அக்கீமோ AZ5 ப்ரெஸ் பண்ணார், இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கோரே எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு, இதை ப்ரொஃபஸர் உள்ளானா பார்த்து இதை நீ நம்புறியா, இதுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உள்ளானா அவங்க சொன்ன வார்த்தையில் ஒரு உண்மை இருந்தது, எல்லாரும் இது எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ப்ரொஃபஸரை வந்து நம்ம எல்லா கோணத்துலையும் இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். தென் KGP பர்சன் வந்து உள்ளானா கூப்பிட்டு போயிடுவாங்க. அடுத்து பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஆளுங்களை வேலைக்கு எடுப்பாங்க, ஃபயர்மேனும் காலமாயிடுவார். அவங்க கூட காலமானவங்க எல்லாரையும் ஒரு செவப்பெட்டியில் அடித்து கிரவுண்டில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி
அந்த சவப்பெட்டிக்கு மேலே லெட் காங்கிரீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறமும் அவங்க பாடியிலேருந்து ரேடியேஷன் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக லெட் காங்கிரீட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. தன் கணவர் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் வீட்டிலாகவும் அழுகுறாங்க. இத்தோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இத்தோடு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.